அவங்க வந்து அந்த அந்த மூலமா எப்படி டெண்டன்சி ஓடுறதுன்னு தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும் இவங்க கிட்ட இப்படி தான் போகும். நல்ல நாள்லயே ராதகன் சாதாரணமா இருக்கும்போது அவங்கள குண்டோட எரிச்சிடலாமான்னு பாக்குறவ, இவனை இப்ப வந்து சமாதானத்துக்கு வர போறான். ஆனாலும் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடும். இப்ப வந்து அவருடைய பாங்க பாருங்க, அவருக்கு வந்து இப்ப வந்து அவருக்கு உள்ள நான் இருந்ததுன்னா இந்த மாதிரி சமாதானத்துக்கு கிளம்பு வர, ஏன்னா அவருக்கு தெரியும், சயின்டிபிக்காவே தெரியும் இவங்கிட்ட துஷ்டங்கிட்ட நடக்காது. அப்ப எதுக்கு இனிஷியேட் பண்றாரு? இல்ல எனக்கு பிடிக்கிறது பிடிக்கலன்றது இல்ல, எல்லாத்தையும் இங்க போடணும். அங்கேயும் அவரும் வந்து பரம்பொருளுக்கு சமர்ப்பிக்கிறார், தன்னுடைய ஆக்டுமே எதுவும் வைக்கல. இப்ப சூசகமா சூக்குமமா நடந்துக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஒரு அந்த உணர்ச்சியினால நம்ம வந்து ரொம்ப பாதப்படுது நம்மளுடைய நான். ஆனா வந்து குடும்பத்துக்கோசம் பண்ண வேண்டியதா இருக்கு. குடும்பத்துல எல்லாரும் வேற வேற ஸ்டாண்ட் பாயிண்ட். ஏன் வேற வேற ஸ்டாண்ட் பாயிண்ட்னா, எல்லாருடைய ஸ்டாண்ட் பாயிண்டும் விதவிதமான குடும்பத் உறுப்பினர்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லாம் அப்படி அமையறதே நானுடைய கம்பல்ஷன்ஸ்னால தான். அவங்க எல்லாம் நல்லவை தீவைகளை மாட்டிட்டு இருக்காங்க. யாருமே வந்து நேரடியாக மூலத்தை விசாரிக்கிறவங்க கிடையாது, ஆன்ம ஞானம் தேடுறவங்க கிடையாது. இது இவருக்கெல்லாம் எப்படி தெரியும்? கோடி மடங்கு தெரியும். புரியுதுங்களா? யாருக்கு? கிருஷ்ணர் மாதிரி ஞானிக்கலாம். ஆனா நம்ம குடும்பத்துல நம்மளை சுத்தி இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஞான சாதகம் சொல்லப்படுற நான் பாவத்துக்கு பின்னாடி, நம்மளோட நான் பாவத்துக்கு பின்னாடி நிற்கிறோம். நம்மளோட நான் பாவத்துக்கு பின்னாடி நிற்கும் போதே பக்கத்துல இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுடைய நான் பாவம் அவங்கள எப்படி கம்பல் பண்ணி அந்த மாதிரி ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்க விற்குது, நம்மளை எப்படி கம்பல் பண்ணதுன்றதுலாம் தெரியும். அதுக்கு ஆட்படுறது கூட படுவோம், பட வேண்டிய இடத்துல படுவோம். நம்மளுடைய நானுக்கு நம்ம எப்பவுமே உரம் கூட்டவே மாட்டோம், பண்ணக்கூடாதுன்னு வச்சிட மாட்டோம், பண்ணியே ஆகணும்னு நிர்பந்தத்துக்கும் ஆட்பட மாட்டோம். இதெல்லாம் வந்து அந்த அந்த குலைவு நெளிவு, புரியுதுங்களா? கரைதல் கலத்தல், அது எப்படி வேணா உடைக்க தயாரா இருப்போம். வெறும் பேச்சுக்கு சும்மா உப்பு வைக்கிற மாதிரி வைப்போம், மண் வீடு மாதிரியும் வைப்போம். புரியுதுங்களா? ஒரு ஒரு ஆர்குமெண்ட் போட்டு பார்ப்போம், பட் அந்த ஆர்குமெண்ட்லயும் லூஸா இருப்போம். எல்லா இடத்துலயும் பின்னாடி பாத்தீங்கன்னா நான் இல்லைன்றது அடிப்படை சத்தியம், அது ஆதாரம் உண்மை. பிரபஞ்சத்துல எங்கேயுமே இல்லை, எந்த மனுஷனுமே நான் இல்லை. ஒரு ஜட்ஜு கிளியரா சொல்றாரு, நாளைக்கு வந்து இவருக்கு தூக்கு அப்படின்னு சொல்றாருன்னா அவருக்கு அவர்கிட்ட நான் இல்லை. அவர் வந்து அந்த தீர்ப்புக்கும் அப்படி சொல்லணும், அந்த ஆதாரங்களுக்கும் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கும் அப்படி சொல்லணும். ஆனா அவரே வந்து அன்னைக்குதான் இப்போ அன்னைக்குதான் தீர்ப்பு கூடுறாரு வச்சுங்க, அன்னைக்கு காத்தால 11 மணிக்கு தீர்ப்பு கூறணும். ரொம்ப நாளா நடந்த 20 வருஷமா நடந்த கேஸுக்கு அதுக்கு தூக்கு தண்டனையா இல்லையா இதுதான் கொடுக்கணும். அன்னைக்கு காலங்காத்தால வீட்டில் பொண்டாட்டிங்க இவருக்கும் செம்ம தகராறுன்னு வச்சுங்க, அதெல்லாம் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா பண்ணாத? ரோட்ல டிராபிக்ல பயங்கர தகராறுன்னு வச்சுங்க, எவனா ஒருத்தன் ஸ்கூட்டர் காரை வந்து இடிச்சிட்டான், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா பண்ணாத? டிரைவருக்கு சரியா ஹேண்டில் பண்ண தெரியல. ஒரு விஐபி காரு, ஒரு இந்த லைட் வச்சுட்டு இருக்கிற காரு அப்படின்றதெல்லாம் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கே சொல்றேன். இவ்வளோலாம் அப்செட் ஆகி வந்துடுறாரு, வந்து உட்கார்ந்து அதெல்லாம் அப்செட் ஆகுமா இல்லையா? ஏன்னா உணர்ச்சிகள் தானே நான். ஸோ அவன் எப்பேற்பட்ட நிரபராதியா இருந்தாலும் கோபத்தோட உச்சியில இவர் இருந்தாரு வச்சு தீட்டிட்டு வருது, தூக்குடா ஏத்துற அவனை கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஸோ எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ அந்த போன இடத்துல அவர் என்ன பண்றாரு, எல்லா ஆன்ம சாதகம் பண்றவன் எல்லாமே என்ன பண்ணுவான், பிரபஞ்சத்தை தான் ஃபர்ஸ்ட் விடுவான். நான் தன்னுடைய நான் ஸ்டாண்ட் பாயிண்ட் எதுவுமே ப்ரீ கன்க்ளூடட் ஜட்மெண்ட் ஒப்பீனியன்ஸ் கன்க்ளூஷன்ஸ் ஐடியாஸ் சட்டத்திட்டமா பிளானு ஜெயிக்கணும் தோத்துடக்கூடாது இதெல்லாம் அறியாதவன் தான் பண்ணிட்டு இருக்கான். யாராவது வந்து ஒரு நல்ல ஞானிகிட்ட வந்து இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரான் தெரியுமா? எதையாவது அவ திறம்பட சமாளிச்சேன், நான் எப்பேற்பட்ட உலக மகா யுத்தத்தை தடுத்தேன் தெரியுமா அப்படின்னு ஒரு பிரசிடென்ட்டே போய் கேட்டா ஞானி வந்து அப்ப என்ன பண்ணுவாரா? நான் உன் மேல காரி துப்பிடுவேன், ஆனா அந்த துப்புறதுக்கு கூட எனக்கு காசு கொடுக்கணும், நீ இல்லாட்டி அந்த ஸ்பிட்டு கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. இன்னைக்கு இன்னும் $1 மில்லியன் கேட்பாரா? புரியுதுங்க? இன்னும் இட்ஸ் ஒப்பீனியன், காரி துப்புறது கரெக்டா? ஏன்னா தெய்வம் நான் பண்றதுன்னா எப்படி நடக்கும்னு தெரியும், கொலை கூத்தா இருக்கும் வருமா. அதனாலதான் அந்த பாட்டுக்கெல்லாம் நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் போய் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ராஜவேந்தரர் அவரு பரம ஞானியா போயிட்டாரு,
அவரு ஜீவ சமாதியா அழகா உட்காந்துட்டு உயிர் எங்கேருந்து வருது எப்படி வருது எதா தெரிஞ்சுட்டு அது எப்படி ஓகே குட் பை சொல்லிட்டு அந்த வேலையை போறைய அப்படியே விலக்கிட்டு அவர் போறாரு. இவங்க இவங்க கதையில பரபரக்க வைக்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம கலங்கவே கூடாது. இன்டர்பிரிட்டேஷன்ஸ், இன்டர்பிரிட்டர் யாரு? அதனாலதான் இங்க வந்து இந்த மாதிரி ஞானியா இருக்கிறவர் எப்படி போறாரு பாருங்க. அப்படி அப்படி அங்கங்க அந்த ஸ்பாட்ல வந்து அவன் முறைச்சுக்கிறான். அவன் வாயாலேயே அவன் அனாவசியமா ஒரு விஷ்ணுவனுடைய தனுச வில்ல தானே இழக்கிறான். பேசாம இருந்திருந்தா அவர் கூட நின்று சண்டை போட்டுருவார். இன்னும் தெரிந்தவருக்கு ஞானம்னா என்னங்க அர்த்தம்? எல்லா காலத்திலையும் எல்லாத்துக்கும் எல்லா வினைகளுக்கும் ஆன்ம ஞானம் அடையக்கூடிய ஜீவன் முக்தி அடையக்கூடிய சாத்தியக்கூறு எல்லார்கிட்டையும் பொட்டன்சியல் அவைலபிள் அவைலபிள். அது முக்கியமா மனிதனா பிறக்கும் பொழுது 24/7 ஜீவன் முக்தி அடையிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. ஜீவன் முக்தின்றதுதான் ஹையஸ்ட், அடைய வேண்டிய பேரு. அதுக்குதான் எல்லாம் 1000 காலம்லாம் தவால்லாம் இருந்திருக்காங்க, மெடிடேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க, குகையை நோக்கி ஓடி இருக்காங்க. அதெல்லாம் இவங்க என்னன்னு ஃபுல்லா ஜிபிஆர்எஸ் தெரிஞ்சவங்க, அது பொருள் என்னன்றது ஜிபிஆர்எஸ் தெரிஞ்சவங்க, அதுதான் ஞானி உணர்ந்தவர். ஞானம் தான் ஞானியை தவிர அந்த உடம்பு கிடையாது, கிருஷ்ணர் உடம்பு கூட கிடையாது. ஸோ அதுல ஸ்திரமா அவர் இருக்கார். அதனால கிளியரா அந்த ஓப்பன்னஸ்ல டக்கு டக்கு டக்குன்னு அதை பைசல் பண்ணி விடுறாரு. ஒரு கொளுத்தியும் போட்டு வர்றாரு. பீஷ்மர் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆளு, நீ அவரையே வச்சுக்கோ, இவன் நல்லா கர்ணன் நம்ப அதுன்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டு வந்துடுறாரு.